அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபைவ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்றைக்கி என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டுக்கு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்தியா சைன்ட் அண்ட் அக்ரிமெண்ட் வித் விச் கண்ட்ரி ஃபார் யூனிகார்ன் மாஸ்ட் ஃபார் நேவல் வார்ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ யூனிகார்ன் மாஸ்ட் ஃபார் நேவல் வார்ஷிப் அப்படிங்கிறத ஒரு அக்ரிமெண்ட்டாக சைன் பண்ணியிருக்கு. யூனிகார்ன் மாஸ்ட் இந்த சென்ஸ் இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யூனிஃபைட் காம்ப்ளெக்ஸ் ரேடியோ ஆண்டனா. ஓகே, யூனிஃபைட் காம்ப்ளெக்ஸ் ரேடியோ ஆண்டனா அப்படிங்கிறது தான் இதோட ஃபுல் ஃபார்ம், சரிங்களா? யூனிஃபைட் காம்ப்ளெக்ஸ் ரேடியோ ஆண்டனா. ஸோ இந்த ஒரு விஷயத்த நம்ம ஜப்பானோட சேர்ந்து தான் சைன் பண்ணியிருக்கோம். இது என்ன அப்படின்னா, ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் டிவைஸ் மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். எக்ஸாம்பிளுக்கு இப்படிதான் இருக்கும் அது, சரிங்களா? இதுதான் நம்ம இந்த யூனிகார்ன் செட்டப் அப்படின்னு சொல்றோம். ஏன் சிக்னிஃபிகண்டா இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் டைமா ஜப்பான் கூட ஒரு டிஃபென்ஸ் டெக்னாலஜி கூட நம்ம கொலாபரேட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொலாபரேஷன் வித் ஜப்பான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ் டெக்னாலஜி, அதனாலதான் இது கொஞ்சம் சிக்னிஃபிகண்டா நமக்கு இருக்கு, சரியா? அடுத்தது, கிங் கோப்ரா இஸ் நோன் அஸ் பள்ளிங்க சர்பா இன் விச் ஸ்டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓ, கிங் கோப்ரா நமக்கு தெரியும். வந்து கலிங்க சர்பான்னு எந்த ஸ்டேட்ல சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கர்நாடகால தான் சொல்றாங்க. ஆக்சுவலி இது சயின்டிபிக் நேமாவும் மாத்திருக்காங்க, ஓபியோஃபாகஸ் கலிங்கா அப்படின்னு சொல்லி சயின்டிபிக் நேமாவும் இந்த கலிங்கா அப்படிங்கிற பேரை கர்நாடகால மாத்திட்டாங்க, சரியா? ஸோ அதுக்கான அப்ரூவல் கிடைச்சிருக்கு, அதை பத்தி தான் நம்ம நியூஸ்ல பாக்கணும், சரியா? கலிங்க சர்பா அப்படின்னா கர்நாடகா, சரியா? அடுத்து, சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் பிளானிங் டு மேக் விச் பார்ட் ஆஃப் இந்தியா அஸ் டியூனா எக்ஸ்போர்ட் ஹப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டியூனா அப்படிங்கிற ஃபிஷ் இதோட மார்க்கெட் வேல்யூ பார்த்தோம்னா, போன வருஷம் மட்டும் $41 பில்லியன் டியூனா எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது நடந்திருக்கு வேர்ல்டு லெவலில். இதில் இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் பார்த்தோம்னா $81 மில்லியன் இருக்கு, சரியா? ஸோ இந்த கான்ட்ரிபியூஷனை இன்க்ரீஸ் பண்ணணும், அதுக்காக அந்தமான் அண்ட் நிக்கோபாரை டியூனா எக்ஸ்போர்ட் ஹப்பாக இந்தியா மாற்ற போகிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியன் ஓஷனில் தான் வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய டியூனாவில் 21% இந்தியன் ஓஷன்ல தான் இருக்கு, அதனால அந்தமான நிக்கோபாரை ப்ரிஃபர் பண்றாங்க, சரியா? அடுத்தது, டிஆர்டிஓ கண்டக்டட் ஹிஸ்டாரிக் ஹைப்பர்சானிக் மிசைல் டெஸ்ட் ரீசென்ட்லி. ரேஞ்ச் ஆஃப் த மிசைல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹைப்பர்சானிக்னா 5 times த ஸ்பீட் ஆஃப் லைட், ஓகே? 5 to 25 times வரைக்கும் கூட இருக்கலாம், மேக் 5 அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ இந்தியா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹைப்பர்சானிக் மிசைல், அதுலேயும் நியூக்ளியர் வார்ஹெட் வச்சு அனுப்புற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஹைப்பர்சானிக் மிசைலை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதோட ரேஞ்ச் 1500 கிலோமீட்டர். எங்கே டெஸ்ட் பண்ணாங்கன்னா, ஏபிஜே அப்துல் கலாம் ஐலாண்டில். யார் டெவலப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டிஆர்டிஓ தான் இதை டெவலப் பண்ணியிருக்காங்க, சரியா? லாஸ்டா, நேஷனல் பிரஸ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் நவம்பர் 16, சரியா? இன்னைக்கு 5 questions பார்த்துருக்கோம். தேங்க்யூ.